So hello guys, welcome back to my channel. So inga vande na enoda Preethi Zodiac oda mini review poda poren. So idhula vande pathinganaaka nammalku vande oru 1 2 3 4 5 jars varum. So one vande juicer adu eduthanga vechitan, innonu vande kutti jar adu vande chutney arakka. Appra ippa kaatnadhu vande oru adha vida perusu and idhu vande adha vida perusu. So 3 mini jars appra oru juicer. Appra ippa maatren illaya idhu vande oru food processor mari. So, நம்ம வந்து வெங்காயம் வெட்டிக்கலாம் இல்லனா சப்பாத்தி பிசையலாம் சோ நிறைய நிறைய இது இருக்கு ஃபிட்டிங்ஸ் இருக்கு இப்போ வந்து இந்த கிரேட்டிங் அந்த இது வச்சிட்டு இப்போ வந்து ஸ்பினச் கழுவுறேன் சோ ஸ்பினச் நல்லா கழுவிட்டு ஏனா ஸ்பினச் நல்ல மண் இருந்தது சோ நல்லா கழுவிட்டு உள்ள போட போறேன் சாரி அது வந்து கேமரா ஆங்கிள் சரியா வைக்காம ஹாப் ஆயிருக்கு பட் பாதி தான் ஸ்கிரீன்ல கவர் ஆகுது பட் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணீங்கனாக்க மறுபடியும் ஆங்கிள் மாற்றிருப்பேன் ஸோ நல்ல ஸ்பினச் நல்லா கழுவிட்டு ஸ்பினச்சை போட்டுட்டு ஆட்டா கோதுமை மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவேன் ஸோ அது வந்து நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா ஸ்பினச் இது மாதிரி வந்துடும் பேட்டர் சோயா ஃபைனலி அந்த இதை ஆங்கிள் மாற்றிக்கிட்டேன் ஸோ ஸ்பினச் நல்லா கழுவியாச்சு ஸோ இப்போ அந்த மூடி எடுத்துட்டு ஸ்பினச்சை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன் ஸ்பினச் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் மாவு பண்ணுறேன் ஸோ ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் மாவு போட்டுக்கிறேன் 1, 2, 3 இப்படி தான் போட்டேன் அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் உப்பு போடுறேன் இதில் மெயின் என்னென்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லா கீழே நல்லா வாட்டரியாக தெரியுது கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் மாவு போட்டுட்டு மறுபடியும் சுற்றி விடுறேன் ஒரு 2 times ஸோ யா இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குன்னு ஸோ நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஸோ தண்ணி அண்ட் ஆட்டர் ரேஷியோ நம்ம ஆனால் கண்டிப்பாக போக போக தான் தெரிய வரும் நம்மளுக்கு ரேஷியோ ஸோ இப்போ வந்து ஒரு போலில் அதை போட்டுக்கிறேன் ஸோ போலில் போட்டுட்டு பார்த்தேன் கொஞ்சம் தண்ணியாக மாவு சேர்ந்து வந்துடும் ஸோ இதை வச்சுட்டிங்கனாக்கா ஒரு 5 minutes ஜாப் தான் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கூட ஸோ நான் இப்போ ஜாரை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது அந்த மேலே உள்ள பிளேட் போடல இப்போ அந்த பிளேட் போடுறேன் ஏன்னா கிரேட் பண்ணணும் ஸோ ஸோ நல்லா கிரேட் ஆகிடுச்சு இப்போது ஒரு 1 பீட்ரூட் தான் போட்டேன் பட் நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து அந்த பிளேடை எடுத்துட்டு இப்போ வந்து மாவு ஆட் பண்ணிடுவேன் ஸோ நல்லா வந்து மாவும் பீட்ரூட்டும் சேர்ந்துடும் ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தீங்கன்னா இந்த பீட்ரூட் அப்புறம் இந்த கேரட் எல்லாம் இந்த பிளேட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஆட் பண்ணணும் பட் நீங்கள் ஸ்பினச் அந்த இலை வகைகள் போட்டிங்கன்னா ஸ்பினச் இல்லைன்னா அந்த வெந்தய இலை மேத்தி லீவ்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா பிளேட் போட தேவையில்லை ஏன்னா அந்த மாவு ஸ்பின் பண்ணுற அந்த அந்த பிளேடே வந்து ஸ்பினச் எல்லாம் நல்லா இது பண்ணிடும் ஸ்மாஷ் பண்ணிடும் ஓகே ஸோ நான் இப்போ இங்கே மாவு போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இதுவும் ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது ஸோ நான் அதையும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா செட் பண்ணி ஐ மீன் மறுபடியும் ஒரு கையால் கொஞ்சோண்டு பிசைஞ்சிக்கிறேன் அண்ட் நவ் டடா சப்பாத்தி ரெடி ஹெல்த்தி அண்ட் யம்மி அண்ட் கலர்ஃபுல் சப்பாத்தி ரெடி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சி யூ அண்ட் அதர் வீடியோ பாய்